हलो फ्रेंड्स नम्बर लाइन टूल स्मार्ट ना हरीश कुमार नम्बर लाइन टूल स्मार्ट सार्बा न्यू इयर विशेष नम्म कड़ेल वंदु पातिट्टींगन्ना एल्ला इंडस्ट्रियल टूल्स नम्म पन्नीट्टिरुक्कोम हैंड टूल्स स्पेशल टूल्स पवर टूल्स अप्पुरम अग्रिकल्चरल टूल्स नम्म पन्नीट्टिरुक्कोम नम्म कड़ वंदु कोयम्पुत्तूर्ल पातिट्टींगन्ना नंजप्पा रोड्ल इरुक्कु நம்ம கடையோட அஃபீஷியல் வெப்சைட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்கிறத வியூ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகிற ஒரு அருமையான பேட்டரி ஸ்ப்ரேயரை நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஜவான் மேட்டில் 2-in-1 பேட்டரி ஸ்ப்ரேயர். வாங்க நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். உள்ள என்னதான் இருக்கு பிரிச்சு பாத்துருவோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ப்ரேயிங் ராட் ஒன்று இருக்கு, ராட் இங்கே வச்சுருவோம். அடுத்து வந்து நம்ம ஹை ப்ரெஷர் பம்பில் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ராடு கொடுத்துருக்காங்க. வேறு அப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ராடும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த திங்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மெஷினை வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்ம மெஷினில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதை எடுத்து பிரித்து பார்த்துருவோம். இதில் ஒரு ஃபில்டர் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து தண்ணியில் டஸ்ட் இருந்தாலும் நம்ம அப்படியே ஊற்றினோம்னா வாட்டரை ஃபில்டர் பண்ணிடுவோம். ஸோ இது இங்கே வச்சுருவோம். அடுத்து இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹை ப்ரெஷர் பம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து ஸ்ட்ராப்பு. ஸ்ட்ராப் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் தெரியுது குவாலிட்டி நல்லாயிருக்கு. அடுத்து கண்ட்ரோல். இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறக்காக வாட்டர் லெவல். அடுத்து ஒரு சார்ஜர். சார்ஜர் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போல் நல்லா இருக்குது சார்ஜர். இதையும் இங்கே வச்சுருவோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ் கொடுத்துருக்காங்க. ஹோஸும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் திங்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நமக்கு இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பரவாயில்ல, பெட்டராக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ப்ரே இது இருக்குது, அது சிங்கிள் நாசிலில் கொடுத்துருக்கான். அதை போனாக ரெண்டு மூணு திங்ஸ் இருக்குது. இது நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது எங்கே ஒரு என்னங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அடுத்து மெஷினில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது வந்துட்டு நம்ம வாட்டர் அவுட்லெட், அதாவது நம்ம மருந்து வந்துட்டு இது வழியாக நமக்கு ஸ்ப்ரேயருக்கு அந்த இதில் போகும். நம்ம கனெக்டிங் ஹோஸ் மூலமாக நம்ம ஸ்ப்ரே பைப்புக்கு போகும். இதில் வந்துட்டு பேட்டரியோட வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டோடு இருக்கும் போல் லோ ஹை நியூட்ரல் மூணு லெவலில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மெஷின் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. பேட்டரி பாட்டமில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இங்கே வரும் போல். இது நல்லா கொஞ்சம் ஹெவியான பேட்டரியாக தான் இருக்கும் போல். மிஷின் எம்டியாக தூக்கும் போதே வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து அடுத்து என்னென்னா இங்கே வந்துட்டு சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறக்கு, இது ஆன் பண்ணுறக்கு சுவிட்சஸ் இங்கிருக்கு. இது வந்து ப்ரெஷர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறக்காக நம்ம இது ப்ரெஷர் லெவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். சரி ஓகே. இந்த மெஷினில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து நம்ம 2-in-1 பர்பஸில் நம்ம ரன் பண்ணுறோம். ஆக்சுவலி என்னென்னா அதாவது கரண்ட்டு நமக்கு இல்லை, சார்ஜ் போட முடில அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு வந்துட்டு இதில் ஹை ப்ரெஷர் பம்ப்பு ப்ளஸ் கனெக்டிங் ராடு எல்லாமே இருக்குது. இதில் மூலயமா நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ப்ராக்டிக்கல் நம்ம வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன், எப்படி அசம்பிள் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோங்கிறத. இது எல்லாம் சேர்ந்தே பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக 2750 ரூபாய்க்கு தான் இது கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ரீசனபுளாக இருக்குன்னு வச்சுங்க. அதாவது மிடில் கிளாஸ் ஃபார்மர்ஸ் கூட அவங்க வாங்கி
பட்ஜெட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர் இருக்குது. ப்ளஸ் அது போக இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நாஷிலோட ஒரு ஸ்ப்ரேயர் இருக்குது. நம்ம எது வேணுமோ நம்ம என்ன இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இதுக்கான ஸ்டாண்டு, நான் அதை வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போனா இதில் கொஞ்சம் தண்ணி ப்ளஸ் மருந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து டஸ்ட் இருக்கும், அப்படியே நான் இந்த ஃபில்டர் மேலே வச்சுருக்கோம். ஸோ அப்படியே நான் ஊற்றுறேன். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு உங்களுக்கு இதில் ஃபில்டர் ஆயிரும். தண்ணியில் எதா டஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். ஸோ நான் இதில் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதாவது அப்படி ஃபில்ட்ரு ஆயிருந்துச்சுன்னா டஸ்ட்டு நம்ம அதை எடுத்து வெளியே கொட்டிடலாம். ஸோ நான் ஒன்று எடுத்து இதோ கேப்பு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம இப்போ வாங்க அடுத்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா நாம் வந்து மஞ்சள் போட்டிருக்கோம். ஸோ அந்த மஞ்சளில் வந்து அதுக்கான மருந்தும் தண்ணியும் கரெக்டான லெவலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு டெமோ, நம்ம எவ்வளோ லெவலில் என்ன ப்ரெஷரில் வாட்டர் வந்துட்டு மருந்தும் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆனில் வச்சுட்டு நான் அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிறது எல்லாமே நல்லாவே பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு எல்லா லெவல்லையும் இது வந்துட்டு எட்டு நாசிலில் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஸ்ப்ரெட்டிங் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ரொம்ப தூரம் வந்துட்டு போகும். இதோட கவரேஜும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ரொம்ப ஏரியாவும் கவர் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இல்லை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இருக்காது, உங்களுக்கு ஏரியா கவரேஜ் ஆகும். இது வந்துட்டு வேர் வரைக்கும் மருந்து போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா ஃபோர்ஸ், அதாவது நம்ம இன்ஜின் வச்சு ஸ்ப்ரேயரில் அடிக்கிற மாதிரி அதே ஃபோர்ஸு நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நல்ல அட்வான்டேஜ். நமக்கு பேட்ரி பேக்கப் இருந்தால் போதும், அதாவது பேட்ரி சார்ஜிங் போடுற ஒரு பேக்கப் இருந்தால் போதும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட்டு ஒரு வீடியோ காமிக்கிறேன். மருந்தோட லெவல் வந்துட்டு ஸ்ப்ரே ஆகிறது எவ்வளோ லாங் போகுதுங்கிறது நல்லாவே தெரியும். ஃபோர்ஸ் வந்து நல்ல ஃபோர்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த அதாவது எந்த பயிருக்கு என்ன லெவலில் நம்ம அடிக்கிறோம் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரேயரும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸு அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம், ப்ளஸ் டெமோவும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் 2750 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இதை பயன்பெறுங்க. இப்போ நமக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வாங்கணும்னு நினச்சாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பக்காவாக போட்டு பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? லைன் டூல்ஸ் மார்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கான்டாக்ட் பண்ணி பயன்பெறுங்க. அது போக நம்ம வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டூல்ஸும் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆன்லைன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கனெக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.